ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோவில் ஃப்ரான்சிஸ் தாம்சன் எழுதுன த ஹவுண்ட் ஆஃப் ஹெவன் அப்படிங்கிற போயத்துடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஃப்ரான்சிஸ் தாம்சன் இவர் வந்து 16 December 1859 13 November 1907 வரைக்கும் வாழ்ந்த ஃபேமஸ் இங்கிலீஷ் போயட், அப்புறம் கேத்தலிக் மிஸ்டிக்கும் கூட. இந்த போயத்தில் வந்து காட் வந்து ஹியூமன் பீயிங்ஸ் என்ன தான் அவரை விட்டு தனித்து நிற்க நினச்சாலும் கடவுள் வந்து நம்மளை பின் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கிறாரு அப்படிங்கிற கான்செப்டை சொல்கிறாங்க. அதாவது கடவுளை மதிக்காமல் அல்லது கடவுளை விட்டு வேறு வழியில் போக நினச்சா கூட கடவுள் வந்து நம்மளை பின் தொடர்ந்து நம்மளை வந்து கரெக்டான வழியில் கொண்டு போவார் அப்படிங்கிற மாதிரி தான் கான்செப்ட். த ஹவுண்ட் ஆஃப் ஹெவன் அப்படிங்கிற இந்த போயம் வந்து ஓடு அப்படிங்கிற கேட்டகரியில் வருது. இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து போயம்ஸ் அப்படிங்கிற கலெக்ஷனில் 1893 பப்ளிஷ் ஆகிருக்கு. இதில் முதல்ல அந்த ஹவுண்ட் அப்படிங்கிற வேர்டு எதை மீன் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த ஹவுண்ட் அப்படிங்கிறது த ஹண்டிங்க்கு யூஸ் பண்ணப்படுற ஒரு டாக், சரிதானே? எப்படி அது வந்து ஹண்டிங் டைமில் ஒரு ஹேரை வந்து ஃபாலோ பண்ணி போதும், ஒரு முயலையோ அது வேட்டையாட நினைக்கிற விஷயத்த விடாமல் சேஸ் பண்ணுது இல்லையா, அதை வந்து சேஸ் பண்ணி பிடிச்சிருது. அதே மாதிரி தான் காடுமே நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கான்செப்டை இதில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த ஃப்ரான்சிஸ் தாம்சன் இருக்கார் இல்லையா, இவர் வந்து ஒரு ரோமன் கேத்தலிக், தன்னுடைய லைஃப்பில் நிறைய டார்ச்சர்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்காரு. இந்த ஸ்டடீஸ் எல்லாம் விட்டதுக்கப்புறம் இவர் ப்ரீஸ்டாகவும் ஃபிசிஷியனாகவும் தன்னுடைய லைஃப்பை லீட் பண்ணியிருக்காரு. அதாவது தன்னுடைய லைஃப் ரொம்ப ஃபினான்ஷியலாக புவராக இருக்கிற கண்டிஷனில் கூட இவர் லண்டனில் இருக்கும்போது தன்னுடைய லைஃப்பை வந்து ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் மூவ் பண்ணியிருக்காருங்கிறத தெரிய வருது. ரைட்டராகவும் தன்னுடைய கரியரை கண்டினியூ பண்ணியிருக்காரு. குறிப்பாக அதை எழுதுறதுக்கு கூட நிறைய விஷயங்களை இவர் இழந்திருக்காராம். பணம் சம்பாதிக்கிறதுக்காக இருக்கட்டும் அல்லது ஒரு போயம் எழுதுறதுக்கு பேப்பர் வாங்குறது கூட இக்கட்டான சூழ்நிலையில் அவர் இருந்ததாக சொல்ல நினைக்கிறாரு. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் வந்து ஓபியம்க்கும் அடிக்ட் ஆகியிருக்காரு நம்ம ஃப்ரான்சிஸ் தாம்சன். ஸோ இந்த ஹவுண்ட் ஆஃப் ஹெவன் அப்படிங்கிற இந்த போயமில் நம்ம நரேட்டர் இருக்கார் இல்லையா, நம்மளுடைய போயிட்டை அவர் என்ன சொல்ல நினைக்கிறார், ஃப்ரான்சிஸ் தாம்சன் தான், இந்த மாதிரி வேர்லி பிளஷர்ஸ்க்கு அடிமையாக நினைக்கிற ஹியூமன் பீயிங்ஸ் வந்து காட் கிட்ட இருந்து தனிச்சு இருக்க நினைப்பாங்க. அதாவது கடவுளுக்கு ஒபீடியண்ட்டாக இருக்கிற பீப்புள் வந்து இந்த மாதிரி வேர்லி பிளஷர்ஸை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறது கிடையாது. பட் நான் வந்து அந்த மாதிரி இல்லை, நான் வந்து இந்த வேர்லி பிளஷர்ஸ் இந்த லைஃப்க்கு என்ன தேவையோ அதை தான் நான் வந்து என்ஜாய் பண்ண நினச்சிட்டு இருக்கும்போது கடவுள் வந்து என்னை பின்தொடர்ந்தார் அப்படிங்கிற பாயிண்ட்டை சொல்ல நினைக்கிறாரு. ஸோ அவருடைய லைஃபே எக்ஸாம்பிளாக வச்சு தான் அந்த போயம் எழுதியிருப்பார். ஏன்னா அவர் நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணும்போது கூட ஓபிஎம் அப்புறம் இந்த மாதிரி ட்ரக் அடிக்ஷனுக்கு வந்து ரொம்பவே தன்னை இன்வால்வ் பண்ணிக்கிட்டார் இல்லையா. அவருக்கு தெரியும் இது வந்து ஒரு பேட் ஹேபிட் அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் கூட இவர் வந்து இந்த மாதிரி அடிக்ஷனுக்கு வந்து ரொம்பவே தன்னை வந்து ஈடுபடுத்திக்கிட்டார். இதனால் அவர் டியூபர் கிளாசஸ் வந்தது. அதுக்கப்புறம் ஒரு அவருடைய 48th பர்த்டேயில் அவர் டையிங் ஸ்டேஜில் இருந்தார். இதெல்லாம் அவருடைய பேக்ரவுண்டு. ஸோ இதெல்லாம் இருந்தால் கூட அவருடைய லைஃப்பில் வந்து கடவுள் வந்து அவரை ஒரு ஹவுண்ட் மாதிரி பின்தொடர்ந்தால் தான் இந்த போயத்தில் சொல்லியிருப்பார். ஸோ ஏ ஹவுண்ட் ஆஃப் ஹெவன் அப்படிங்கிற இந்த போயம் வந்து 182 லைன்ஸ் இருக்குது. நான் என்ன சொன்ன மாதிரி இவர் வந்து ஒரு கேத்தலிக் போயட். இந்த ஒர்க் வந்து அவருடைய டெத்துக்கு அப்புறம் தான், அதை போஸ்ட்மோஸ் பப்ளிகேஷன் தான். பட் இது வந்து சரி, அவர் உயிரோடு இருக்கும்போதே பப்ளிஷ் ஆகியிருந்தாலும் அவர் இறந்ததுக்கப்புறம் தான் இவருக்கு பெரிய புகழ் வாங்கி கொடுத்தது இந்த பர்டிகுலர் ஒர்க்கு. ஸோ இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லே முக்கியமான பவர்ஃபுல் போயம்ஸில் இதுவும் ஒன்று. ஏன்னா அவருடைய பர்சனல் ஹிஸ்ட்ரியை ஒரு இந்த போயத்தில் சொல்லியிருக்காரு. ஏன்னா எவ்வளோ டிஃபிகல்ட்டான லைஃப் அவர் லீட் பண்ணி இருந்தாலும் கடைசியில் கடவுள் மேலே கடவுள் வந்து ஃபாலோ பண்ணுறாருங்கிற நம்பிக்கை வந்து அவருக்கும் இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. அவர் ப்ரீஸ்டாக இருந்தார் பட் எதையுமே கரெக்டாக ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணலை. அவர் மெடிசன் பண்ணியிருந்தாலும் மெடிசன் படிச்சிருந்தாலும் அதை வந்து அந்த மெடிக்கல் ஸ்கூல்லேருந்து பாதியிலே வெளியே வந்துடுறது, அதுக்கப்புறம் மிலிட்ரியில் ஜாயின் பண்ணேன் அப்படிங்கிற சொல்கிறாரு. அதையுமே ஒரு பர்டிகுலர் டேயில் நான் விட்டுட்டு வந்துட்டேன், ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் என்னால் ப்ராப்பராக பண்ண முடியல அப்படின்னும் ஒரு பர்டிகுலர் டே நான் லண்டனில் இருக்கும்போது நான் ஓபிஎம்க்கு அடிக்ட் ஆனேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. ஏன்னா அதிலிருந்து அவரால் விடுபடவே முடியல அப்படின்னும் அதுலேருந்து அவர் விடுபட்டதுக்கு காரணம் யாராக இருக்கும் அப்படின்னா கடவுளுடைய லவ் தான் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. மெயினாக இவருடைய இந்த போயட்டிக் கிஃப்ட் இதெல்லாம் கொடுத்தது கடவுள் தான். ஸோ அந்த விஷயந்தான் எனக்கு வந்து ஒரு போயம் எழுதுறதுக்கு அல்லது எழுதணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நான் ஒரு ரைட்டராக இப்போ நான் எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கேன் அப்படின்னா அதுக்கு வந்து அந்த கடவுள் கொடுத்த அந்த கிஃப்ட், அந்த போயட்டிக் கிஃப்ட் எழுத கொடுத்த அந்த கிஃப்ட் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அந்த ஹவுண்ட் ஆஃப் ஹெவன் அப்படிங்கிற இந்த போயம் வந்து ஃப்ரான்சிஸ் தாம்சனுடைய லைஃப்பில் நடந்த விஷயங்களெல்லாம் சொல்கிற மாதிரி அமைஞ்சிருக்கும்.
எப்படி ஒரு பர்சன் வந்து ரொம்ப ட்ரபிள் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருக்காரு, அவருடைய லைஃபே ஒரு பேட்டில் மாதிரி. ஏன்னா அவர் ப்ராவர்ட்டி, டிப்ரெஷன் எல்லாமே அவர் ஃபேஸ் பண்ணியிருக்காரு அவருடைய டேஸில். கம்ஃபர்டபுளான லைஃபே லீட் பண்ணதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவருடைய ஃபாதர் கூட ஒரு டாக்டர் தான், நார்தர்ன் இங்கிலாண்டில் ஒரு டாக்டருடைய பையன் தான் நம்ம ஃப்ரான்சிஸ் தாம்சன். இருந்தாலும் அவருடைய அவர் லைஃப் வந்து ஒரு நிலையான வாழ்க்கை இல்லை அப்படின்னும். ஏன்னா இவர் தான் ஓல்டஸ்ட்டு சன்னா, ஒரு மூணு பேரில் இவர் தான் ஓல்டஸ்ட். பட் இருந்தாலும் ஒரு ஷை இன்ட்ரோவர்ட் சைல்டு நான், எனக்கு வந்து கிளாசிக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், குறிப்பாக ஷேக்ஸ்பியர்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இதில் சொல்லியிருப்பார். சைல்ட்ஹுட் டேஸ்லேருந்தே ஒரு டவுட்ஃபுல் லைஃப்பை லீட் பண்ணதான் சொல்கிறாரு. ஒரு யங் பாயாக இருக்கும்போது இவர் வந்து உஷா காலேஜ் அப்படிங்கிற காலேஜில் இவர் வந்து படித்ததாகவும், அதில் தான் அவருக்கு வந்து அந்த கேத்தலிசிசம் அப்படிங்கிறது ரொம்பவே பிடிச்சி போய், அந்த ஸ்கூலில் நார்தர்ன் இங்கிலாண்டில் இருக்குது இந்த காலேஜ், அதில் வந்து அந்த அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அந்த கேத்தலிசிசம்லேயே ஃபாலோ பண்ணணும், அந்த ரிலீஜனை தான் பர்டிகுலராக ஃபாலோ பண்ணி ப்ரீஸ்ட் ஹுட் அந்த ரேஞ்சை ரீச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் மைண்டில் போச்சான். பட் அவரோட ஹெல்த் வந்து ரொம்ப புவராக இருந்தது அப்படின்னும் அந்த யங் பாயாக இருக்கும்போதே. அதனால் அவங்க அப்பா வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, இவன் வந்து மெடிக்கல் ஸ்கூல் போகணும் அப்படின்னு சொன்னதுனால, அப்பாவுடைய கம்பல்ஷன்னால் இவர் மெடிசன் ட்ரை பண்ணதாகவும் சொல்கிறாரு. பட் அவருடைய ஹார்ட், அவர் உள்ளூரார் வந்து என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா, இந்த மாதிரி இல்லை இதெல்லாம் நமக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரில. இருந்தாலும் இவர் வந்து ஒரு 6 இயர்ஸ் மெடிசன் படித்ததாகவும், ஆனால் மெடிசன்லாம் ப்ராக்டிஸ் பண்ணல, அவர் பாதிலே படிச்சு வெளியே வந்துட்டார். அதுலேயும் இதுலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணி கரெக்டாக பண்ண மாதிரி தெரில. பட் அவருடைய உள்ளுணர்வுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நீ வந்து லண்டன் போய் அங்கே லிட்ரரி லைஃப்பை நீ கண்டினியூ பண்ணுவேன், அங்கே வந்து நீ படித்து லிட்ரேச்சர் ரிலேட்டடாகவே ஒரு ரைட்டராக எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் மைண்ட் வாய்ஸ் அவர்கிட்ட பேசினதாகவும் இந்த பயத்தில் சொல்கிறாரு. ஸோ எந்த ஒரு பிடிமானமும் இல்லாமல் தான் லண்டன் போகிறார் இல்லையா, அங்கே வந்து புக் செல்லராக தன்னுடைய லைஃபை கண்டினியூ பண்ணுறாரு. அதுவுமே பெரிய சக்ஸஸ் அவர் கொடுக்குற மாதிரி தெரியல. அப்புறம் ஒரு ஸ்டோரில் வந்து ஷூ மேக்கராகவும் இருக்கிறாரு. ஏன்னா இவருக்கு வீடே கிடையாது இல்லையா, லண்டனில் வந்து தன்னுடைய லைஃபை தானே வச்சு கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினச்சி வந்ததுனால இவருக்கு ஹோம் கிடையாது. அதனால் லண்டன் ஸ்ட்ரீட்ஸ்லேயே தன்னுடைய லைஃபை கண்டினியூ பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு. அப்புறம் ஒரு 3 இயர்ஸ்க்கு வந்து இவர் என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் விற்கிற அளவுக்கு ஒரு சின்ன சின்ன வேலைகள்லாம், அதாவது ஒரு வெண்டர்ஸ் மாதிரி தனக்கு கிடைக்கிற வேலையை செய்கிற மாதிரியான பொசிஷன், பர்டிகுலர்லி பெக்கிங் கூட இவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. ஃபைனலாக இந்த ட்ரக்குக்கு வந்து அடிக்ட் ஆயிடுறாரு. ட்ரக்குக்கு அடிக்ட் ஆனாலும் அவருடைய ஒரு பீஸ் ப்ரொவைடிங் பிளேஸ் அப்படின்னா அந்த பப்ளிக் லைப்ரரிஸ் அப்படின்னு சொல்கிறாரு. பட் இருந்தாலும் அந்த பிளேஸில் கூட இவரை வந்து அலோவ் பண்ணலையாம், ஏன்னா இவருடைய அப்பியரன்ஸ் வந்து ரொம்ப புவராக இருக்கிறதுனால இவன் இந்த லைப்ரரிக்கெலாம் எலிஜிபிள் பர்சன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் துரத்தி விட்டுறாங்க. ஏன்னா இவர் வந்து ட்ரக் அடிக்ட் பர்சன், நீட்டான பர்சனாலிட்டி இவருக்கு கிடையாது. ஸோ லைப்ரரிக்குமே இவர் நாட் அலவுட் அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறாங்க. ஒரு ஸ்ட்ரேஞ்ச் பர்சனாக தான் தாம்சன் வந்து லண்டனில் சுற்றி வந்ததாக சொல்கிறாரு. அவரோட டேஸே ரொம்ப ஒரு பேத்தட்டிக் டேஸ் அப்படின்னும், ரொம்ப பெயின்ஃபுல்லாக நகர்ந்தது அந்த மொமெண்ட்டை. அண்ட் அவரோட முடியெலாம் ப்ராப்பராக கோம் பண்ணாதது, அப்புறம் பியர்ட்லாம் ப்ராப்பராக ட்ரிம் பண்ணாமல் ஒரு ஒரு ப்ராப்பர் லுக்கே கிடையாது. ஒரு க்ரௌடில் எங்கே பார்த்தாலும் அவரை தனித்து கண்டுபிடிச்சிடலாம், அந்தளவுக்கு அவருடைய பர்சனாலிட்டி இருக்குது. ஏன்னா அவர் வந்து ஒரு பெரிய ஸ்காலராக இருந்தவர் தான் இல்லையா, பட் இப்போ வந்து அவருடைய லைஃப் வந்து ரொம்ப ஒரு ட்ராஜிக் மொமெண்ட்டை ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுது. ஒரு பாயிண்டில் வந்து இவர் சூசைட் கூட ட்ரை பண்ணதாக சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு லண்டனில் வந்து ப்ராஸ்டியூட் கிட்டலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ எங்கே போனாலும் தன்னுடைய நேமை வந்து ரிவீல் பண்ணது கிடையாது அப்படிங்கிறது தெரிய வருது. 1887 தான் ஃப்ரான்சிஸ் தாம்சன் வந்து தன்னுடைய போயம்ஸை வந்து வில்ஃப்ரிட் மெய்னல் அப்படிங்கிற ஒரு எடிட்டர், இவர் யாருன்னா கேத்தலிக் லிட்ரரி மேகசினுடைய எடிட்டர், அந்த லிட்ரரி மேகசினுடைய டைட்டில் வந்து மெரி இங்கிலாண்டு, அதுக்கு வந்து அவர் ஒரு மேன்ஸ்கிரிப்ட் ஒன்று அனுப்புகிறாரு. ஸோ அவருடைய ஒர்க்கை நம்ம மெய்னலுக்கு பிடிச்சி போய் அவருடைய போயம்ஸை அதில் பப்ளிஷும் பண்ணுறாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து அவரை வந்து ஒரு போயட்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ண வைக்கிது. மோரோவர் ட்ரக் ஹேபிட், அந்த ட்ரக் அடிக்ஷன் கூடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவரே ஒரு பிளான்க்கு வர்றாரு. அதுக்கப்புறம் அவருடைய லாஸ்ட் டேஸில் வந்து அவர் மெய்னல் அப்புறம் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவரை நல்லபடியாக பார்த்துக்கிறாரு, லைஃப்பில் வந்து நல்லா பார்த்துக்கிற மாதிரி ஒரு இவருடைய லைஃப் நடக்குதுன்னு வைங்களேன். இந்த லைஃப்பில் நடந்த கான்செப்ட்ஸை தான் இவரை போயமாக சொல்கிறாரு. ஸோ இவருடைய ரைட்டிங்ஸை அப்ரிஷியேட் பண்ண கிரிட்டிக்ஸாக இருக்கட்டும், பீப்புளாக இருக்கட்டும், இவர் வந்து போயட் ஆஃப் ஹை திங்கிங் அல்லது செலஸ்டியல் விஷன் அந்த மாதிரி இவரை செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த ஹவுண்ட் ஆஃப் ஹெவன் அப்படிங்கிற இந்த போயம் கூட ஒரு பர்டிகுலர் கிரிட்டிக் வந்து இது வந்து கிரேட் ஓட் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணியிருக்காரு.
சிம்பிள் கான்செப்ட் என்ன அப்படின்னா, என்னதான் ஹியூமன் பீயிங்கோடைய சோல் வந்து வாழ்றானாலும், அதாவது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் மைண்டு வந்து இந்த வேர்ல்லி பிளஷர்ஸ்க்கு அடிமையாகி சுற்றிகிட்டே இருந்தாலும், ஃபைனலாக கடவுளுடைய லவ்க்கு நம்ம சரண்டர் ஆயிடுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஹவுண்ட் ஆஃப் ஹெவன் தான். கடவுள் வந்து ஒரு ஹவுண்ட் மாதிரி ஒரு வேட்டை நாய் போல் அந்த டாக் கூட ரிலேட் பண்ணுறாரு. எப்படி அந்த ஹவுண்ட் வந்து அந்த ஹேரை வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் விடாமல் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தாலும் பிடிச்சிருது இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் காட், நம்மளுடைய மைண்ட் வந்து இந்த மாதிரி வேவர் ஆகிட்டே இருந்தாலும் மைண்ட் வந்து ஃபைனலாக போய் அடையிற இடம் என்ன அப்படின்னா காடுடைய ஃபீட் தான் அப்படின்னு சொல்லி இந்த போயத்தில் சொல்லியிருப்பாரு. ஸோ இதை வந்து ஒரு மிஸ்டிக்கல் போயம் அப்படின்னே சொல்லலாம். என்னுடைய சோலானது காட்கிட்ட இருந்து, ஏன்னா காட் வந்து விருப்பப்பட்டு கிரியேட் பண்ண தான் ஹியூமன் கிரியேச்சர்ஸ். அதை விருப்பப்பட்டு அவங்களுடைய விருப்பத்துக்கு மீறி நிறைய பாவங்கள் செஞ்சு கடவுளுடைய அவருடைய வழிகாட்டுதலேருந்து மீறி நான் என்னுடைய லைஃப்பை, அதாவது அவர் சொல்கிற விஷயங்களெல்லாம் நான் லிசன் பண்ணாமல் எனக்கு பிடிச்ச லைஃப்பில் நான் வந்து வாழ்ந்திருக்கேன். உதாரணத்துக்கு அப்ளோட்டீனியஸ் சொன்ன மாதிரி, த ஃப்ளைட் ஆஃப் த அலோன் டு த அலோன், அதாவது நான் எவ்வளோ தூரம் என்னால் ஹாப்பியாக இருக்க முடியுமோ அந்தளவுக்கு நான் வந்து அவருடைய வேர்ட்ஸை ஃபாலோ பண்ணாமல் ரொம்ப ஹாப்பியாக இந்த வேர்ல்டில் நான் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. பட் எல்லாமே சக்ஸஸ்லாம் ஆகலை, எல்லாமே ஃபெயிலியராக தான் ஆயிருக்கு. ஏன்னா இது வந்து கடவுளுடைய விருப்பத்திற்கு மாறாக நடக்கிறதுனால எல்லாமே எனக்கு ஃபெயிலியராக தான் நடந்திருக்குங்கிறத நான் லேட்டராக தான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. பட் நான் வந்து இதெல்லாம் தப்பு, இந்த மாதிரி நடந்திருக்கக்கூடாது, கடவுள் தான் உண்மையான ஹாப்பினஸ் கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிறத நான் லேட்டராக ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து அந்த ஹாப்பினஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து கிடைக்கப்பட்டுருச்சு. இதுக்கு முன்னாடி நான் எனக்கு கிடைச்சது ஹாப்பினஸ் தான், அதாவது நான் வந்து இந்த அடிக்ட் ஆனது, அல்லது நான் விருப்பப்படி என்னுடைய லைஃப்பை ப்ராஸ்டியூட் கூட ஸ்பெண்ட் பண்ணது, அல்லது என்னுடைய லைஃப்பை நான் விருப்பப்பட்ட மாதிரி மொமெண்ட்ஸை மாற்றிக்கிட்டது எல்லாமே ஹாப்பினஸ் தான். பட் அதெல்லாமே ஃபால்ஸ் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த ஃபால்ஸ் ஹாப்பினஸ் வந்து நிரந்தரம் கிடையாது. ஸோ காட் எனக்கு கொடுக்கறது தான் ரியல் ஹாப்பினஸ், தட் இஸ் ட்ரூ ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து, யூனியன் வித் காட் அலோன் இஸ் த கோல் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்கிறாரு. நிறைய டிஸ்லாயல் திங்ஸ் என்னுடைய சோல் பண்ணிருச்சு, கடவுள் கிரியேட் பண்ண இந்த சோல் வந்து நிறையவே தப்பு பண்ணிருச்சு. பட் நான் அது வந்து தப்புன்னு நான் உணர்ந்ததுக்கப்புறம் தான் உணர்ந்துட்டேன், நான் வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் உணர்ந்துட்டேன், அதை உணர்த்தினதும் கடவுள் தான் நினைக்கிறேன். பட் இதை வந்து என்னோடய சோலை வந்து காட் கூட கனெக்ட் பண்ண நினைக்கிறது தான் லைஃபுடைய அல்டிமேட் எய்மாக நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இந்த போயத்தில் ஃப்ரான்சிஸ் தாம்சன். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்டிக்கல் போயம் அப்படின்னே சொல்லலாங்க. ஏன்னா இவர் வந்து ஒரு பொயட்டிக் ஜீனியஸ் தான், ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் தான் அவரே உணர்ந்தார். நான் வந்து பயிட்டி எப்படி அப்படின்னா, நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிட்டார் லைஃப்பில் இல்லையா. அவருக்கு லைஃப்லேயே அவருக்கே தெரிஞ்சிச்சு ஹோப் கிடையாது, நம்ம வந்து இந்த மாதிரி ரொம்ப மோசமாக தான் போயிட்டோம் லைஃப்பில் அப்படின்னு தெரியும் போது தான் லண்டன் ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு சாயில்டு ஸ்க்ராப் ஆஃப் பேப்பர், ஒரு சின்ன காகிதத்தை எடுத்து அதில் தனக்கு தோணுன லைன்ஸை வந்து எழுதி அதை திரும்ப ரீரீட் பண்ணி அதை திரும்ப ஒர்க்காக பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் அவர் வந்து செலிப்ரேட் பண்ணப்பட்டார் இல்லையா. ஸோ அப்போ தான் அவர் தெரியுது நம்ம வந்து கடவுளுடைய கண்களில் அவருடைய பார்வையில் தான் நம்ம இருக்கிறோம். ஸோ இதை வந்து ரிலீஜியஸ் ஓட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, த ஹவுண்ட் ஆஃப் ஹெவன் அப்படிங்கிறது. இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு லிரிக், ஏன்னா ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தர் வந்து தன்னுடைய லைஃப்பில் வந்து டார்க்கர் மொமெண்ட்ஸை லீட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, தன்னுடைய லைஃப் எதை நோக்கி போகுது அப்படின்னு தெரியாத ஒரு பர்டிகுலர் மொமெண்ட்டில் இருந்தார் இல்லையா, அப்போ வந்து கடவுளுடைய அந்த பிளெஸிங்ஸ் இருந்ததுனால தான் அவரை வந்து கரெக்டான வழியில் கொண்டு போக வச்சுது அப்படிங்கிற ஒரு விதத்தை உணர்ந்தார் இல்லையா நம்ம போயட் ஃப்ரான்சிஸ் தாம்சன். ஸோ அவருடைய லைஃபே இந்த போயத்துக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக அவர் சொல்ல நினைக்கிறாரு. த ஹவுண்ட் ஆஃப் ஹெவன் அப்படிங்கிறது ஷெல்லியுடைய ப்ரொமீதியஸ் அன்பவுண்டில் கூட அந்த ஹெவன்ஸ் விங்ட் ஹவுண்ட் அப்படிங்கிற வேர்டு அவர் யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு ஹெவன்லி ரிலேட்டட் டைட்டிலாக அவர் யூஸ் பண்ணியிருக்காரு நம்ம தாம்சன். ஸோ இந்த போயம் ரியலி ஒரு ரிலீஜியஸ் போயம்னு சொல்கிறத விட, ரிலீஜியஸ் போயம்னு சொல்லலாம், பட் இது வந்து எல்லாருக்குமே ரிலேட் ஆகிற மாதிரி அமைஞ்சிருக்கும் இந்த போயத்தோடைய கான்செப்ட். ஏன்னா அவருடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆட்டோபயோகிராஃபிக்கல் எலமெண்ட்ஸை இந்த போயத்தில் பேக்ரவுண்டாக யூஸ் பண்ணி ரீடர்ஸ்க்கு அவர் லைஃப்பில் ஃபேஸ் பண்ண விஷயத்தை, அப்புறம் வேர்ல்லி பிளஷர்ஸ் என்னது, எது வந்து ரியல் ஹாப்பினஸ், எது வந்து ஃபால்ஸ் ஹாப்பினஸ் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பார். இதான் த ஹவுண்ட் ஆஃப் ஹெவன் அப்படிங்கிற போயத்தோடைய சம்மரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுறேன் நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.